குறுமிளகு, அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் சீரகம், அப்புறம் வெள்ளை உரிச்சு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன் நாலஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ரசத்துக்கு வந்து கசப்பு தன்மை அதிகம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதை அதிகமாக போடக்கூடாது. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா காற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக எல்லாருமே வந்து வரமிளகா தான் போடுவாங்க, ஆனால் நம்ம இதில் பச்சை மிளகா போடுறங்காட்டி இதில் டேஸ்ட்டு அப்புறம் ஸ்மெல்லு சூப்பராக வரும். அதுக்காக தான் பச்சை மிளகா போடுறோம். அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு தக்காளி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு எலுமிச்சை சைஸை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து புளி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் உளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் என்னென்னா, கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு வரமிளகா, அப்புறம் கொத்தமல்லி இலையை நல்லா பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை நல்லா கழுவி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ வந்து புளியை இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க சாரோட. இப்போ இந்த தக்காளியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடுகு அப்புறம் பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதா இருந்தால் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கல்லில் நம்ம இந்த மாதிரி ஒரு கல்லை தட்டிக்கலாம். சாரி நான் கடுகுன்னு சொல்லிட்டேன், இது வந்து மிளகு. இப்போ வந்து புளி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகு அப்புறம் பூண்டு அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்ச மசாலா ஐட்டம் இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரசம் செய்ய போகிறோம். இப்போ வந்து கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ வந்து உளுந்தம் பருப்பையும் நம்ம கடுகையும் ஒன்றா சேர்த்து போட போகிறோம். அப்புறம் என்னென்னா, ரெண்டு வரமிளகாவை நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து நம்ம புளிஞ்சு வச்ச தக்காளி போடணும். இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த
புளி தண்ணியை ஊத்திடலாம். அப்புறம் எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூள் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றுங்க. நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்கன்னா ரசத்தோட டேஸ்ட் போயிடும். நுர கட்டுற வரைக்கும் நீங்கள் ரசத்தை சிம்லேயே வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வேறு பவுலில் நம்ம ரசத்தை மாற்றிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை சேர்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கொரோனா ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.